வணக்கம் தோழர்களே, புதியதாக உருவாக்கியுள்ள ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே. தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு பல மடங்கு நன்கொடை கிடைத்திருக்கிறது. Hey dude. Hi Anthony. What's up? What's happening? Electoral bond scam by BJP. தேர்தல் நன்கொடை வாங்கியவர்கள், கொடுத்தவர்கள் ஆகியோரின் விவரங்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இணங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவரை எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து நிதிகளை அரசியல் கட்சிகள் பெற்றது என்பது குறித்த விவரங்கள் அடங்கிய பட்டியலை தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி இப்போது ஒப்படைத்திருக்கிறது. தேர்தல் பத்திரத்தின் மூலம் 11,562 கோடி ரூபாய் பாஜக நன்கொடை பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா என்ன கூப்பிடுங்க. பிரச்சனையா? யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். போலீஸ கூப்பிடுவேன். நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இன்கம் டாக்ஸ் போன் பண்ணுவேன். டேய், நாளைக்கு காசு அனுப்பிட்டு போலக்கிற வழியா பாருடா. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இல்லை. நாட்டிலேயே அதிகபட்சமாக பாஜகவுக்கு தான் தேர்தல் பத்திரம் மூலமாக அதிக நன்கொடை கிடைத்திருக்கிறது. அப்ப ஒண்ணு செய்ய, ஒரு 5,000 ரூபாய் கொடு. 5,000? என்னத்துக்கு நன்கொடை? அதுக்கு நான் தான் கெடுத்துலாடா. எங்க பேசுறீங்க? 10,000 ரூபாய் கேப்பேன். யோ, 10 பைசா கிடையாது, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கடனை உடனே வாங்கி ஏண்டா ஒவ்வொரு சொத்தையும் இப்படித்தான் வாங்கியிருக்கா சொல்லுங்கடா. கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக 6,060 கோடி ரூபாய். என்னடா அது, நூதன திருட்டா இருக்கு. நான் கொள்ளையடிக்கிறப்ப கூட இவ்வளவு ஓரமா கொள்ளையடிக்கலடா. சரியா இருக்குமா? கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன். அதே வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்கடா. வீட்டுல போந்து மூட்டை கட்டுற யார் ராணி? திருட்டு நாய சொல்றா. ஹலோ, டெல்லி டிபார்ட்மெண்டா? ஓகே ஓகே ஓகே. காலையில உனக்கு விசாரணை கமிஷன் வச்சிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டு, நான் சொன்ன மாதிரி மோடி வணக்கங்க மோடி, குங்கு மக்கள் வரவேற்போம் கூடி. ரபடிக்க பால், உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேண்டா. நீ கோத்தாலுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு பேசுற. சென்னையில கேரண்டி கிடையாது, டெல்லி சைட்ல தான் ஜெயிக்கலாம். உங்க கேரண்டி கிடையாது. எல்லாம் கொல வரியில உட்காந்துருக்காங்க. எல்லா படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க நிறைய பேரு. இவன் முக்கியமா வந்து ஜிஎஸ்டில இருந்து எல்லாமே நம்ம கட்டினுக்கோ, ஜிஎஸ்டில இருந்து நம்ம கட்டினுக்கோ, வரி கட்டினுக்கோ, வரி பணியாத்து கொடுக்கறது கூட கஷ்டப்படுறான். கஷ்டம் தமிழ்நாடு ஜனங்களுக்கு. இவ வரலன்னு தலையாயிட்டு. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை அப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது. தம்பி, இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டை போட்டு ஸ்பாட்ட காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். 5 வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம கொடுத்தாச்சு. முதல் ஆண்டு விவசாயத்தை காலி பண்ணுவோம், 2வது ஆண்டு பள்ளிவாசல கோயில் வாசலா மாத்துவோம், 3வது ஆண்டு முற்றிலும் நாட சங்கிவசம் ஆக்கிடுவோம். சில பேர் கேட்கறாங்க முதல் கையில இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு. எதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 வருஷம் வேணும்?
ஐயா முதல் கையெழுத்துல இதெல்லாம் பண்ணுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு நாங்க செலவு பண்ண காசெல்லாம் எடுக்க டைம் வேணுங்க, அதனால கூட முடியாதுங்க ஐயா. முதல் கையெழுத்து எங்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் வெள்ள பணமா மாத்தம், இது 5 ஆண்டு கால திட்டம். பெண்களின் வளர்ச்சி என்பது முன்னேறி வரும் சூழ்நிலையில் பெண்கள் முக்கிய பொறுப்புகளிலும் திகழ நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்க போனால் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாரி சக்தி வந்தன் அபியான், இந்த நாரி சக்தி வந்தன் அபியான் பூஜா கரானாக அப்படிங்கிறது நம்முடைய மத்திய அரசு திட்டம். அதன் வாயிலா வந்து பெண்களுடைய வளர்ச்சியை வந்து உறுதி செய்யக்கூடிய இடத்துல பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறாரு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. மேடம் வந்து பாஜகவோட சாதனைகளை பட்டியலிட்டிருக்காங்க. அதில் இவங்க முதல்ல சொன்ன சாதனை வந்து நரி சக்தி அபியான். அதாவது அப்படின்னா புரிஞ்சுக்கிறேன், அது உண்மையிலே அது நரி சக்தி அபியானா என்னன்னு தெரியல. அது கூகுளில் போட்டாலும் வரமாட்டேங்குது, அது ஹிந்தி பேராக இருக்குது, அது தெரியல. இந்த திட்டத்தை வந்து இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா நரி சக்தி அபியான் அப்படின்றது வந்து பெண்களை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ இல்லை எந்த மாநிலமாக இருக்கட்டும், இவங்க பெண்களை என்ன முன்னேற்றினாங்க அப்படின்றதுக்கு இவங்க எந்த சான்றும் கொடுக்கல, அதுக்கு எந்த டேட்டாவும் கொடுக்கல, பெண்களை முன்னேற்றம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்றாச்சிங்களா? அப்படி பார்க்க போனால் திட்டங்கள் சில வந்து சொல்ல விரும்புகிறேன். செல்வமகள் சேமிப்பு திட்டம், அதில் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,18,00,000 கணக்குகள் வந்து பெண் குழந்தைகளுக்கு தொடங்கப்பட்டிருக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. இப்போ பாஜகவோட சாதனையை இவங்க சொல்லியிருக்க திட்டம் செல்வமகள் சேமிப்பு திட்டம். நல்லா கேட்டுக்கோங்க, செல்வமகள் சேமிப்பு திட்டம்னா என்னன்னா நம்ம வீட்டில் இருக்க நம்ம பிள்ளைங்களுக்கு 12 வயசு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நாம் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், ஓப்பன் பண்ணி மாதம் மாதம் 1,000 ரூபான்னு 21 வருஷத்துக்கு 1,000 ரூபா கட்டணும். 21வது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்காரன் நம்மளுக்கு அந்த கட்டண அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பான். இதுக்கு பேர் பாஜகவோட சாதனையா? அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளே காசு போட்டு அந்த காசை நம்ம திருப்பி வாங்குறதுக்கு பேர் பாஜகவோட சாதனையா? எப்படி கலர் கலரா ரீல் சுத்துறாங்க பாத்தீங்களா, இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாரையும். ஆமாவா? அடே எங்க அப்பா கேப் மாறி மொல்லை மாறி முடிச்சவிக்கி இவங்களை எல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.